பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பில் தொடர்புடைய முக்கிய நபர் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அவர் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. பெங்களூரு உணவகத்தில் கடந்த மாதம் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உணவகம் அமைந்திருக்கும் பகுதியில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட CCTV கேமரா காட்சிகளை அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்தினர். அதன் அடிப்படையில் சந்தேகிக்கப்படும் முக்கிய நபர் முசாஃபர் ஹுசைன் சாஹிப் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. NIA அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் கர்நாடகாவின் தீர்த்தஹள்ளி மாவட்டத்தில் உள்ள சிவமுகா பகுதியைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. முசாஃபர் ஹுசைன் ஷாசிப் அணிந்திருந்த தொப்பியை வைத்து அவரை அடையாளம் கண்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். அந்த தொப்பியை சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள ஒரு மாலில் முசாஃபர் ஹுசைன் வாங்கியுள்ளார். அங்குள்ள CCTV கேமரா காட்சிகள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த மாடல் தொப்பி 400 எண்ணிக்கையில் மட்டுமே தயாரிக்கப்பட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. முசாஃபர் ஹுசைனின் கூட்டாளிகள் ஒருவரது பெயர் அப்துல் மதீம் தாகா என்பதும் அவர் தமிழ்நாடு காவல் ஆய்வாளர் கே பில்சன் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் நபர் என்பதும் தெரியவந்திருக்கிறது. முசாஃபர் ஹுசைன் சாஹிப்பும் அப்துல் மதீம் தாகாவும் சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் ஒன்றாக தங்கியிருந்தனர். முசாஃபின் ஹுசைன் ஷாஹிப் சென்னையில் வாங்கிய தொப்பியை எப்போதும் அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். குண்டுவெடிப்பு நடத்தப்பட்ட நாளன்று அந்த தொப்பியை அவர் அணிந்திருந்தார். ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் குண்டுவெடிப்புகளை வைத்துவிட்டு வெளியேறும் போது அவர் தொப்பியை கீழே போட்டுவிட்டு சென்றார். அதிலிருந்த தலைமுடியை எடுத்து தடவியல் ஆய்வுக்கு உட்படுத்தியதில் அது சந்தேக நபரான முசாஃபர் ஹுசைன் ஷாஹிப்பின் பெற்றோரது மரபணு மாதிரிகளுடன் ஒத்துப்போனதால் அவர்தான் முக்கிய நபர் என்ற முடிவுக்கு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வந்துள்ளனா்.